ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஜீனியல் ஜிராஃப். இன்னைக்கு வீடியோ டாபிக் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 GB ரேஞ்சில் உள்ள ஒரு 4K வீடியோவை எப்படி குவாலிட்டியே குறையாம 20 MB ரேஞ்சுக்கு கம்ப்ரஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்காக என்னோட மொபைல நான் ஷூட் பண்ணேன். அன்பார்ச்சுனேட்லி அதை வந்து 4K மோட்ல வச்சு நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 minutes 43 seconds சம்திங் தான் இருக்கு. பட் அதோட சைஸ் வந்து 1 GB மேல இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இந்த வீடியோவை ரீஷூட் பண்றதுக்கும் விருப்பம் இல்லை. எனக்கு இதே வீடியோ தான் வேணும், இதே குவாலிட்டியில தான் வேணும். பட் அதோட சைஸ் மட்டும் எனக்கு ரெடியூஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்றது அப்படின்ட்டு கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணப்போ ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன். ஸோ அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் அதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வித்தவுட் எனி ஃபர்தர் டூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சைஸ் வந்து 1.09 GB இருக்குது. இப்போ செக் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம். வீடியோ ஓபன் ஆயிருச்சு. இது 4K ல ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ, அதோட குவாலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கறத கீழே அந்த மவுஸ் பாயிண்டர் பார்த்தா தெரியும், 3 minutes 43 seconds. இதை எதுக்கு இப்போ நான் காட்டுறேன் அப்படின்னா, இதே வீடியோவை தான் நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த விண்டோவை மினிமைஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் VLC பிளேயரை நார்மலாக ஓபன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் மீடியான்னு இருக்கு இல்லையா மேலே, அந்த மெனுவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா கன்வெர்ட் ஸ்லாஷ் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபோல்டரில் வச்சுருந்தோமோ அந்த ஒரிஜினல் ஃபைலு அந்த லொக்கேஷனுக்குள்ளே போகணும். ஒரிஜினலுங்கிற ஃபோல்டர் தான் வச்சுருந்தோம். இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும். இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ், இங்கே கன்வெர்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு ட்ராப்டவுன் மெனு ஒன்று வரும், அந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அதில் எந்த ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து யூடியூப் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் வேணும், ஸோ யூடியூப் SD-யை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அது செட்டிங்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கன்வெர்ட் ஆக போகிற வீடியோவோட ஃபார்மெட்டை நம்ம தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவோட ஃபார்மெட் வந்து டிஃபால்ட்டாக அதில் MP4 இருக்கும், அதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆடியோ கோடக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது MP3 தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் லாஸ்ட்டில் இருக்கிற சாம்பிள் ரேட் 44,100 Hz இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த MP3-ஐ MPEG4 ஆடியோ ப்ராக்கெட்டில் AAC-னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்பிள் ரேட்டை வந்து 48,000 Hz அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சுக்கோங்க. மாத்திட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க. MP3-ங்கிற ஃபார்மெட்டையும் சாம்பிள் ரேட்டையும் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அந்த சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, சில வீடியோ கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ மட்டும்தான் பிளே ஆகும், அது கூட ஆடியோ பிளே ஆகாது. இந்த மாதிரி எனக்கு 2-3 தடவை நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் அக்கறாச்சு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் நான் கூகுளில் போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மெட்டை MP3-லேருந்து MPEG4 ஆடியோ அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கும் சாம்பிள் ரேட்டை வந்து 44,100 48,000 Hz அப்படின்றதுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த வீடியோ கன்வெர்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற அந்த வீடியோ வந்து எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் ஆல்ரெடி கம்ப்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு எம்டி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த நேமில் அது சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைல் நேம் இன்புட் கொடுக்குறேன், cube_compressed அப்படின்னு நான் டைப் பண்ணி அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
சோ சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா வீடியோ கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கீழே பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டியூரேஷன் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லெங்க்தியா போகும், ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கீழே உள்ள டியூரேஷன்ல எந்த நம்பருமே விசிபிளா இருக்காது. ஸோ நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம சேவாக இருக்கிற அந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும். நான் வந்து கம்ப்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் அது சேவ் பண்ணேன். ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணிடலாம். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா 24.6 MB தான் இருக்கு. ஸோ 1 GBலேருந்தே 24.6 MBக்கு கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பிளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரிஜினல் ஃபைலுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல, அந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படியே தான் இருக்கு. ஸோ இதோட சைஸ் மட்டும் இப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இதோட டியூரேஷனும் நம்ம செக் பண்ணிடலாம். சேம் அதே டியூரேஷன் தான், 3 மினிட் 43 செகண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே உள்ள பெல் பட்டனை தட்டிட்டு போங்க.